இந்த குட்லக் ஸ்டுடியோ இன்றைக்கு துவங்கி இருக்கிறார்கள் என்னுடைய மருமகன் ஹரி அவர்கள், என்னுடைய மகள் பிரீத்தா அவர்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே சென்னையிலே குட்லக் தியேட்டர் என்று ஒன்று ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்தேன். ஏனென்றால் ஏன் இந்த பெயர் வைத்தேன் என்றால், குட்லக், எல்லாருக்கும் குட்லக்காக இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு குட்லக், தயாரிப்பாளர்களுக்கு குட்லக், நடிக்கிறவங்களுக்கு குட்லக், எல்லோரும் குட்லக்காக இருக்கணும். அந்த நேமை செலக்ட் பண்ணி வச்சேன். 40 ஆண்டுகளுக்கு பிறகு தம்பி ஹரியும் பிரீத்தாவும் அதே பெயரில் இங்கே ஸ்டுடியோ ஒன்றை துவக்கியிருக்கிறார்கள். இந்த ஸ்டுடியோ இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்து கலைத்துறைக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி குட்லக் பிரீவி தியேட்டருங்கிறது வந்து பல முதலமைச்சர்கள் வந்து படம் பார்த்த இடம். ஒரு 5-6 முதலமைச்சர் படமே பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட் நேமை வந்து நம்ம வைக்கணும். சினிமாவுக்கு வந்து திருப்பி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஞாபகமாக இருக்கணுன்றக்காக தான் குட்லக்ன்ற பேர் வச்சுருக்கோம். ஸோ சினிமா சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேருங்க வரணும், டப்பிங் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து ஒரு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்தாச்சுன்னா ஒரு முழுமையாக ஒரு படத்தை முடிச்சுட்டு போகலாம். எடிட்டிங், டப்பிங், ரெக்கார்டிங்கும் சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கோம். ஸோ திரைத்துறையினர் அத்தனை பேரையும் வந்து வரவேற்கிறேன். வந்த மந்திரிங்க அத்தனை பேரும் எல்லோருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்கிறேன். சபாநாயகர் அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணா எல்லோரும் வந்தாங்க, அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். தேங்க்யூ சார். மினிஸ்டர் சேகர் பாபு சார், சூர்யா ஜி சூர்யா அவங்க தொடர்ந்து வச்சாங்க. ஸோ நாங்கள் 5 படம் ஒன்றா பண்ணோம். இப்போ வந்து அவர் வந்து தொடர்ந்து வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. ஆமாம், அடுத்த படம் வந்து இன்னொரு 10 நாளில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம்மா, அதுக்காக தான் வெயிட்டிங். அதுதான், அது 10 நாளில் அனௌன்ஸ் பண்ணால் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த ப்ரொடியூசர் கூட இப்போ வந்துட்டு போனார், அவர் வந்து நானே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். குட்லக் ஸ்டுடியோஸ் எங்களோட குழந்தை மாதிரி இன்றைக்கி அதை ஓப்பன் ஆகிருக்கு. இதோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். என் கணவர் அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ பேஷன், லவ்வோடு இந்த ஸ்டுடியோ பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பேர் குட்லக்ன்ற பேர் அப்பா ஆரம்பித்து வச்சது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதை திருப்பி நாங்கள் கொண்டு வரோன்றது ரொம்ப பெருமையாகவும் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த தருணத்தில் எங்கள் அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனிவே, அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவும் எங்கள் கூட இருக்கும். உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு. ஏன்னா வந்து பிரீத்தாவும் அரிமமாவும் இதை ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு பேர் குட்லக்ன்ற பேரே வந்து ரொம்ப எங்களுக்கு அட்டாச்மெண்ட், சென்டிமெண்ட் நிறைய இருக்குது. ஸோ எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் அது. ஸோ ஆஃப்டர் 40 இயர்ஸ் அந்த பேர் திரும்பி எங்கள் ஃபேமிலியில் திரும்பி வெளியில் வருதுன்றது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அது அக்கா பண்ணுறதுன்றது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஐ விஷ் தம் குட் லக் அண்ட் எல்லாரோட பிளெஸிங்ஸும் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். யாருங்க கேட்டது சொல்லுங்கள். அந்த இன்டர்வியூ இப்போ வேண்டாம், பட் தனியாக வந்துட்டு தான் இருக்கேன். பாப்பா வாடா.